கல்வாரி நாதனை பாடிடுவோம். ஆராதனை இந்த வேளை தவரை தொழும் காலை, ஆராதனை இந்த வேளை ஆண்டவரை தொழும் காலை. அவருக்கென நம்மை தெரிந்து கொண்டார், அவருக்கென நம்மை புதி பலிகள் என்றும் உணர்ந்திடுவோம், உயர்த்திடுவோம். நல்லவர் இயேசுவை வாழ்த்திடுவோம், உணர்ந்திடுவோம். நல்லவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆராதனை இந்த ஆராதிக்கிற ஒரு நேரமாக, அவரை கனப்படுத்துகிற ஒரு சமயமாக இந்த நேரம் இருக்கிறது. நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நமக்கு நல்ல ஒரு தருணம் தேவனை பாட, புகழ, போற்ற, ஆராதிக்க. அல்லேலூயா. ஏன்னா நம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், சொன்ன சொல்லை காப்பாற்றுபவர். எத்தனை பேர் பிலீவ் பண்றோம்? அல்லேலூயா. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீர் சொல்லி சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே.
பாட்டுக்கு ஈடே இல்லை. சேர்ந்து பாடுவோமே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உம்மை அன்றி யாரும் இல்லை. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீர் சொல்லி சூழ்நிலை கையத்தட்டி கையத்தட்டி ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. வாய்க்காலாய் வருபவரே நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. வார்த்தையை நிறைவேற்றும் சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் சொல்வோம், உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் நீர் சொல்லி நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. சொல்லும் நீர் சொல்லி நீர் சொல்லி புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத கையத்தட்டி ஆராதனை
படைத்தி ஒரு மனிதன் படைக்க முடியாத ரெகுபோட்டை எனக்கு தந்தி ஒரு மனிதன் தடுக்க முடியாத ரெகுபோட்டை எனக்கு தந்தி ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் ஓ ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மை என்று யாரும் இல்லை முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் சொல்லை காப்பாற்றும் இயேசுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுக்கே சொன்னார்னா செஞ்சிருவார் உன்னை தலையாக்குவேன் சொன்னார்னா தலையாக்குவார் உன்னை மேலாக்குவேன் சொன்னார்னா மேலாக்குவார் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார்னா மேன்மையாக தான் வைப்பார் உன்னை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனா வைப்பார்னா கொடுக்கிறவனா வைப்பார் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லிட்டார்னா செஞ்சிருவார் எப்படி செய்வார் தெரியாது நிறைவேற்றுவதற்கு 1000 வழிகள் ஆண்டவரிடத்தில் உண்டு அல்லேலூயா அவர் சொல்லிவிட்டார் அவர் திட்டம் பண்ணிவிட்டார் செய்து முடித்து விடுவார் பல வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு தேற்றும் வார்த்தைகளாக தாங்கும் வார்த்தைகளாக பலப்படுத்தும் வார்த்தைகளாக ஊக்கப்படுத்தும் வார்த்தைகளாக உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளாகவும் அவர் சொல்லியிருந்தாலும் சோர்வு போக மாட்டேங்கிறது வருத்தம் போக மாட்டேங்கிறது துக்கம் போக மாட்டேங்கிறது ஏன்னா சொன்னாரு ரைட்டு செய்வாரா ஏன்னா எங்கள் அப்பா கூட தான் சொன்னார் வீடு கட்டித்தரேன்னு கட்டித்தரலையே எங்கள் அம்மா கூட தான் சொன்னாங்க உனக்கு 50 சவரம் எடுத்து கொடுக்குறேன்னு எடுத்து கொடுக்கலையே என் ஃப்ரெண்டு கூட தான் சொன்னான் டேய் நான் பைக் வாங்கும்போது உனக்கும் சேர்த்து பைக் வாங்கி தரேன்டான்னு அவன் வாங்கிட்டானே எனக்கு வாங்கி தரலையே இது மாதிரி எனக்கு சொன்னவங்க எல்லாருமே சொன்னாங்களே தவிர செஞ்சு முடிக்கவே இல்லையே அப்போது நமக்கு சொன்னவங்க யாருமே உண்மையாக இல்லாததுனால நமக்கு சொன்ன ஆண்டவரும் உண்மையா இல்லாமல் போய்விடுவாரோ என்ற தயக்கங்கள் பல நேரத்தில் வந்து விடுகிறது அந்த தயங்களை தகர்த்தெறிந்து என் கர்த்தர் உண்மையுள்ளவரா இருக்கிறார் என்ற அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் உங்களுக்குள் பெருகிவிட்டால் அவர் சொன்னதை உங்க சொந்த வாழ்வில் நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள் அல்லேலூயா ஆபிரகாமுக்கு சொல்றாரு அவருக்கு வயசு ஆயிடுச்சுதான் இருந்தாலும் சொல்றாரு உனக்கு நான் ஒரு பிள்ளை தருவேன் ஆபிரகாமே சாராலே உங்களுக்கு நான் ஒரு குழந்தைய பாக்கியத்தை நான் தருவேன் ஆனால் சொன்னார் காலதாமதங்கள் ஆக ஆக
என்ன நடக்குது பாருங்க, ஒரு வசன வாசிங்க பாருங்க. பாருங்க இந்த சாராளம்மா என்ன சொல்றாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18:12 ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18:12 வாசிங்க. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இன்பம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், பிள்ளை உண்டாகும், மகிழ்ச்சியின் தாயான் இருப்ப, மலடியா இருக்க மாட்டேன். இவ்வளவு விஷயத்த சொன்னாலும் இந்த அம்மா என்னதான் சொல்லுது, நான் கேள்வி ஆயிட்டேன், வயசாயிருச்சு, கர்ப்பப்பையெல்லாம் செத்து போயிருச்சு, 90 வயசாயிருச்சு, என் புருஷனுக்கும் வயசாயிருச்சு, அவரும் கிழவன் ஆயிட்டாரு, இனிமேல் எங்களுக்கு ஒரு நன்மை நடக்குமா, இனிமேல் ஒரு சந்தோஷம் கிடைக்குமா, இனிமேல் ஒரு இன்பம் பிறக்குமா? அன்பு தெய்வ பிள்ளையே, கடந்து வந்த வாழ்நாட்காலத்தில் இது உன்னுடைய சொந்த அனுபவங்களாக கூட இருக்கலாம், புலம்பிக் கொண்டிருக்கலாம், வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், சங்கடப்பட்டு கொண்டிருக்கலாம், எனக்கும் வயசாயிடுச்சு, இனிமேல் எனக்கு ஒரு கல்யாணம் நடக்குமா, எனக்கும் வயசேறிடுச்சு, குழந்தை இனிமேல் பிறக்குமா, எனக்கும் நாட்கள் நகர்ந்து போகுது, என் வாழ்விலே இன்பம் உண்டாகுமா, என் வாழ்க்கையிலே நான் பல தருணங்களை தவறிவிட்டேன், இனி பல அற்புதமான தருணங்கள் எனக்கு அமைந்து விடுமா? சில பேர்லாம் வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சலிச்சு போய் வாழ்க்கையே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு, துக்கத்தோடு தான் வாழணும், வருத்தத்தோடு தான் வாழணும், சங்கடத்தோடு தான் வாழணும், இனி மேன்மையான காரியெல்லாம் ஒன்றும் வாழ்க்கையில் நம்ம பார்க்க போகிறதே கிடையாது, ஏன்னா வயசாகி போயிருச்சு, இனி பெரிய சந்தோஷத்துலனா நம்முடைய லைஃப்பில் அனுபவிக்க முடியாது, ஏன்னா வயசாகி போயிருச்சு, இனிமேல்லாம் பெருசாக நம்ம எங்கே கார்லாம் வாங்க போகிறோம், அதெல்லாம் வாங்கிலாம் ஒன்றும் ஓட்ட முடியாது, வயசாகி போயிருச்சு, இனிமேல் எப்படி சொந்த வீட்டெல்லாம் நம்ம கட்ட போகிறோம், வாடகை கட்டுறதுக்கு கையில் காசு இல்லையே என்ற நிலையில் வாழ்க்கையில் பல மேன்மையான நன்மைகள் அனுபவிக்க முடியாதபடியினால் கண்ணீர்கள், கவலைகள், மனத்தாங்கல்கள், வேதனைகள், தவிப்புகள், வருத்தங்கள், துன்பங்கள், இதை ஒவ்வொரு நாளும் எண்ணி லைஃப் எப்படி செட் பண்ணிட்டாங்கன்னா, இனி அவ்வளவுதானா என் வாழ்க்கை, அவ்வளவுதானா இனி எப்பொழுதுமே என் லைஃப்பில் வாடகை கொடுத்துக்கிட்டே தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் போல் இருக்கு, இனி சொந்த வீட்டிலலாம் நான் வர முடியாது போல் இருக்கு, இனி நான் எதிர்பார்த்த காரியம் நடக்காத போல் இருக்கு, நானும் இந்த லேண்டு விஷயத்தில் சீக்கிரம் முடியும்னு என்னென்னமோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் ஒன்றும் முடிகிற மாதிரி தெரில, இனிமேல் அவ்வளவுதான் போல் இருக்கு, என் கதையே முடிஞ்சு போச்சு, இனிமேல் எங்கே எனக்கு இன்பம் பிறக்குமோ, எனக்கு சந்தோஷம் உண்டாகுமோ, எனக்கு மகிழ்ச்சி கிடைக்குமோ, எனக்கு ஆனந்தம் கிடைக்குமோ என்று சொல்லி பலவிதமான கேள்விகளை எழுப்பி உள்ளத்தில் பல வகையான சோர்வுகளோடு வாழக்கூடியவர்கள் ஏராளமான பேர். இப்போ ஆண்டவர் என்ன மறு உத்தரவு கொடுக்கிறாருன்னா, அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தர் சொல்றாரு, ஏன் இந்த சாராள் சலிச்சுக்கிறா, ஏன் இந்த சாராள் நொந்துக்கிறா, ஏன் இந்த சாராள் வெந்துக்கிறா, ஏன் இந்த சாராள் தன்னையே கஷ்டப்படுத்திக்கிறா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏன் உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க, ஏன் நடக்காதுன்ற ஒரு நிலையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, ஏன் துக்கத்திலேயே இருந்துக்கிட்டு இருக்கீங்க, ஏன் சங்கடத்திலேயே இருந்துகிட்டு இருக்கீங்க? கர்த்தர் உங்களை தான் பார்த்து கேட்குறாரு, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே, இனிமேல் அப்படியே தான் இருக்கணும் போல் இருக்குது. கர்த்தர் கேட்குறாரு, ஏன் நீ அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்க, இனி நடக்கவே நடக்காது நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஐயோ, பல நஷ்டத்தை நான் அனுபவிச்சிட்டேனே, பல இழப்புகளை நான் அனுபவிச்சிட்டேனே, இன்னும் என்ன என் லைஃப்பில் பெருசாக ஒரு மாற்றங்கள் வந்துடும்போது, இந்த நாட்களில் தான் நடக்கணும், இந்த காலத்தில் தான் கிடைக்கணும், இந்த வருஷத்தில் தான் அமையணும்னு நினச்சேன், ஆனால் அந்த வருஷத்தில் அந்த காலத்தில் எனக்கு கிடைக்கலையே, இனிமேல் எங்கே கிடைக்க போகுதுன்னு நீ முடிவெடுத்துட்டியான்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு சிலரோடு குறிப்பிட்டு தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். அன்பு தேவ பிள்ளையே, இது ஒரு மனித சத்தமாக எண்ணாதே, இது தேவனோடு பேசுகிற தீர்க்க தரிச சத்தமாக எண்ணிக்கொள். கர்த்தர் பார்த்து முகமுகமாய் பார்த்து கேட்கிறார், இனிமேல் என் வாழ்வில் சுகவாழ்வு துளிர்க்காதா என்று நீ சந்தேகிக்காதே. அடுத்த வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தர் இந்த காலையில் உன்னை பார்த்து கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, உன்னால் முடியலன்றது உண்மைதான், உன் பலத்தால் முடியலன்றது உண்மைதான், உன் சொத்தாலையும் சுகத்தாலையும் நண்பனாலையும் உன்னுடைய ஞானத்தாலையும் அறிவாலையும் முடியலன்றது உண்மைதான், ஆனால் எல்லாவற்றையும் முடித்து கொடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அந்த கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அந்த கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, அந்த கர்த்தரால் நடக்காத காரியம் ஒன்றுமே இல்லை, அந்த கர்த்தரால் முடித்து
கொடுக்க முடியாத நிகழ்வுகள் என்று சொல்வதற்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. நீங்க யோசித்து பார்க்கலாம், எல்லாம் போச்சையா, எல்லாம் நஷ்டத்துல போச்சையா, எல்லாம் வருத்தத்துல போச்சையா, இனிமேல் ஒட்டுமொத்தமா எனக்கு கிடைக்குமா? இஸ்ரவேல் மக்கள் ஏறக்குறைய 400 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 400 ஆண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க பாருங்க, வாழ்க்கையில ஒரு நன்மையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைகள் இல்லை, கடினப்பட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, ஆனா சம்பளம் இல்லை, வருமானம் இல்லை, சாப்பாடு கூட அவங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான ஒரு ஆகாரம் இல்லை. பல நேரத்தில் நம்ம யோசிக்கலாம், நல்ல கடினமாக உழைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, சம்பளம் கூட அதுக்கேற்ற சம்பளம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். நான் ஒன்றை சொல்லுகிறேன், 400 ஆண்டுகள் தேவ பிள்ளைகள் இஸ்ரவேல் மக்கள் இஸ்ரவேல் தேசத்திலே இருந்து அவர்கள் போகிறதுக்கு முன்னாடி எகிப்து தேசத்திலே அவங்க பட்ட பாடுகள் வீண் போகலை. 400 வருடத்தின் முடிவிலே ஒரே நாளிலே ஒரே ராத்திரிலே முழு எகிப்து தேசத்தினுடைய செழுமைகளையும் அவர்கள் எடுத்தார்கள், முழு தேசத்தினுடைய வளமைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நம்ம ஆண்டவர் எவ்வளவு ஒரு சூப்பரான ஆண்டவர் பார்த்தீங்களா? 400 வருஷம் பார்வோன் கொடுக்காதத, 400 வருஷம் இவங்க கஷ்டப்பட்டாங்களே, அதை எகிப்தியர்கள் இவர்களுக்கு கொடுக்காதத ஆண்டவர் ஒரே நாள்ல கொடுக்க வச்சிட்டாரு. பல வருஷங்கள் நீ பிரயாசப்பட்டு எடுக்காதத ஆண்டவர் ஒத்து நாள்ல ஒட்டு மொத்தமா உனக்கு கொடுப்பார் என்பதை மறந்து விடாதே. ஒரே நாள்ல கர்த்தர் அவர்களை வருத்தத்தில் இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வை தந்து சலிப்பில் இருந்தவர்களுடைய வாழ்வை களிப்பாக மாற பண்ணிவிட்டார். அல்லேலூயா! உன் தரமற்ற வாழ்வை தேவன் தரமான வாழ்வை மாற்றுவதற்கு அவருக்கு ஒரு நாள் போதும், அவருக்கு ஒரு மணி நேரம் போதும், ஒரு நிமிஷம் போதும். 400 ஆண்டுகள் நடக்காததை ஒத்த நாள்ல செஞ்சு முடிச்சிட்டார். இஸ்ரேல் மக்கள் பாருங்க, அந்நிய தேசத்தில் இருக்கிறாங்க, அந்நிய தேசத்தில் சம்பாதிச்சு சேர்த்து வைக்க முடியுமா? அடிமைகளாக இருக்கக்கூடிய தேசத்தில் யோசித்து பாருங்க, சொந்த தேசத்திலேயே பேங்க்ல போட்டு சேர்த்து வைக்க முடியல, பேங்க் திவாலாயிருதான், போட்ட பணமெல்லாம் எல்லாமே நக்கிட்டு போயிருதான். அல்லேலூயா! இன்னைக்கு அப்படிதான் இருக்கு நிலைமை. சொந்த தேசத்திலையும் சுதந்திரம் வாங்கின தேசத்தில் கூட எடுத்து வைக்க சேர்த்து வைக்க முடியாத ஒரு நிலைகள் இருக்கிறது. ஆனால் பாருங்க, அடிமையான தேசத்தில் சேர்த்து வைக்க முடியுமா? யோசித்து பாருங்களேன், அடிமைப்பட்ட தேசத்தில், அடிமைகளை வாழ்ந்திருக்கிற தேசத்தில் இவங்களால் சம்பாதிச்சு சேர்த்தே வைக்க முடியாது. ஆனால் கர்த்தர் பாருங்க, இவங்களுக்காக எகிப்தியனை சேர்த்து வைக்கும்படி கர்த்தர் அவனுக்கு அந்த பொறுப்பை நியமிச்சு அவன் சேர்த்து வைத்ததெல்லாம் அவன் அனுபவிக்கல, இஸ்ரவேல் மக்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் ஒட்டுமொத்த நன்மையையும் ஒத்த நாள்ல கொடுத்து நிறைவேற்றி முடித்து விட்ட தேவன் தான் நீ ஆராதிக்கிற தேவன். கர்த்தர் சொல்லுகிறார், வெட்டு கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்குட்டை பூச்சிகள், பட்சித்த வருஷத்தின் விளைவை மீண்டும் நான் உனக்கு தருவேன். எதெல்லாம் உன்னை நஷ்டப்படுத்திச்சோ, எதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சோ, எதெல்லாம் மோசமா போச்சோ, லாஸ் ஆச்சு நினைக்காத, நஷ்டமாச்சு நினைக்காத, அதை அழித்து போட்ட விளைவின் பலன்களை நான் உனக்கு கொடுப்பேன் என்று இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறேன். தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பட்சித்த வருஷத்தின் விளைவுகளை நான் உனக்கு கொடுப்பேன். 20 ஆண்டுகள் நீ பெற்றிராத நன்மைகளையும் சந்தோஷங்களையும் ஒத்த நாள இனி வர நாள் ஆண்டவர் உனக்கு கொடுக்க போறாரு. 40 வருஷம் நான் பெறல, 45 வருஷம் பெறல, 50 வருஷம் பெறல, ஆண்டவர் ஒத்த நாள உனக்கு கொடுத்து உன்னுடைய இயக்கங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். நீ நஷ்டம் அடைவதற்கு இங்கு எதுவுமே கிடையாது. ஆண்டவர் உன் நஷ்டத்தின் தேவன் அல்ல, அவர் லாபகரமான தேவன். காலத்துக்கு முந்தியும் அல்ல, காலம் கடந்தும் அல்ல. அல்லேலூயா! உன் லைஃப்பில் ஒரு தாழ்ச்சி, ஒரு குறைவு வருதுன்னா சரியான நேரத்தில் சரியான ஒரு விமோச்சனத்தை ஏற்படுத்துகிற தேவன். அல்லேலூயா! அல்லேலூயா! பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் எதிர்பார்த்தது வந்துருச்சா? வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு டைம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போது நீங்கள் எதிர்பார்த்தது வரலை நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தேவன் முன் குறித்த நேரம் இன்னும் வராம இருக்கு. ஆனா முன் குறித்த நேரம் நிச்சயமா வரும், சீக்கிரமா வரும். அவர் குறித்ததை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா! சொல்லுங்க பார்க்கலாம், காலத்துக்கு முந்தியும் அல்ல, காலம் கடந்தும் அல்ல. அல்லேலூயா! நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே. சாராளமா கேக்குறாங்க, சந்தோஷம் வருமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எவ்வளோ குதூகலமாக சிரிச்சிட்டு இருந்தீங்க ஒரு காலத்தில்,
குதூகலமா நடனமாடிக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊர்க்கா போட்ட பத்த மாதிரி ஆயிட்டீங்க உங்க வாழ்க்கையில. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ இழந்த சந்தோஷத்தை மீண்டும் உனக்கு தருவேன், நீ இழந்த கொண்டாட்டத்தை மீண்டும் நான் உனக்கு தருவேன். சாராளே, நீ இழந்த சந்தோஷத்தை நான் மீண்டும் தருவேன். இனி மறுபடியும் எனக்கு ஒரு இன்பம் உண்டாகுமா என்று கேள்வி கேட்கிறாய் அல்லவா? இனி உன் வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவர் இன்பமாய் மாற்றுகிறார். நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே, நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே. சில பேர் சொல்லுவாங்க, தாகம் எடுக்கும் போது தாங்க தண்ணி வேணும், இப்ப தேவை இருக்கும் போது தான் பொருள் வேணும். நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு எப்ப தேவைன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா உன் தேவையை அறிந்தவர் உன் தேவன். நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் இப்போ நடந்துட்டா இப்போ நடந்துட்டா, ஆனா ரைட் டைம்ல நடக்கும் பாருங்க. டைம்ல நடந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்வீங்க, பரவாயில்ல, சரியான நேரத்துல தான் நடந்திருக்கு, கரெக்டான நேரத்துல தான் நடந்திருக்கு, ஆண்டவர் நேர்த்தியா தான் செஞ்சிட்டு இருக்காரு. முந்தி செஞ்சிருந்தா கூட கொஞ்சம் கஷ்டமாயிட்டு இருக்கும், சரியான நேரத்தில் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாக்கு வரலாம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாக்கு வறட்சி ஆகலாம், தாகம் கூட எடுக்கலாம், நீ செத்து போயிட மாட்டே. நீ வறட்சி அடைந்து வறண்டு நீ சங்கடப்படுவதற்கு முன்பதாகவே நீ வறண்டிடும், வறட்சிகள் வருவதற்கு முன் வாய்க்காலாய் வருவாரே. சொல்லுங்க, நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே. அல்லேலூயா. அப்ப இன்னும் வாய்க்காலா வரலன்னா இன்னும் அறிகுறி வரலன்னு அர்த்தம். அல்லேலூயா. அறிகுறி வந்துடுச்சுன்னா வாய்க்கால் வந்துடும். காற்று வரலையே, மழை வரலையே, இல்லை இல்லை, நீ விசுவாசிச்சா வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். நீ விசுவாசிச்சா உன் வாழ்வு நன்மையால் நிரப்பப்படும். நீ விசுவாசித்தால் உன்னுடைய எல்லா புலம்பல்கள் ஆனந்தங்களாய் மாறிவிடும். இந்த நாள் நான் விசுவாசிக்கிறேன். சாராளே, நீ விசுவாசி. அல்லேலூயா. உனக்கு இன்பம் உண்டாகும். ஆபிரகாமே, நீ விசுவாசி, உனக்கு சந்தோஷம் உண்டாகும். உனக்கு ஒரு ஈசாக்கு பிறப்பான், உனக்கு ஒரு புதிய நன்மைகள் பிறக்கும், உனக்கு புதிய புதிய ஆசீர்வாதங்கள் பிறக்கும். ஆகவே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே, ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே, ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே, ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தது ஒரு மனிதன் அல்ல, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க சின்ன சின்ன கொசுறு கொசுறா பிளான் போட்டு வச்சிருக்கலாம், ஆனா அவர் சொல்றாரு, உன் திட்டத்தை விட நான் உன் மேல போட்ட திட்டம் பெருசா இருக்கு. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கோ அந்த அளவுக்கு நான் உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் பெருசா இருக்கு. வானத்துக்கு பூமி, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமும் அகலமும் பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு ஆண்டவன் உன் மேல வச்ச ஆசீர்வாதம் பெருசா இருக்கு. நீங்க சின்ன சின்னதா போட்டு நடந்துகிட்டு இருக்கோமா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் பெருசு பெருசா போட்டு எப்ப நிறைவேற்றலாம்னு சொல்லி உங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நினைப்பதை பார்க்கிலும், நீங்கள் ஜெபிப்பதை பார்க்கிலும், நீங்கள் எதிர்பார்ப்பதை பார்க்கிலும், அவர் பெரிதானவைகளை செய்வதற்கு அவர் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கார். பக்கத்துல பார்த்து கேளுங்க, புதிய காரியத்தை செய்வேன் சொன்னாரா? என்ன சொல்ல போறீங்க? சொன்னாரே. எல்லையை விஸ்தாரமாக்குவேன்னு சொன்னாரா? சொல்லுங்களேன், சொன்னாரே. அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்னாரா? சொன்னாரே. உன்னை மேன்மைப்படுத்துவன் சொன்னாரா? அவர் சொல்லிட்டாருன்னா அதில் காப்பாற்றி அதில் உண்மையாக இருக்கக்கூடிய தேவனை தான் இந்த காலையில் நீங்களும் நானும் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை,
முடிந்ததின் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நல்ல கையை தட்டி சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை சொல்வோம் சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன் கைவிட மாட்டேன் நெஞ்சி. நீர் பாய்ச்சி காப்பாற்று சொன்னாரே சொன்னாரே என்று நான் வரண்டிடும் அறிகுறி தோன்றும் உன் வாய்க்காலாய் வருபவரே. நான் வரண்டிடும் அறிகுறி தோன்றும் உன் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று சொன்னதை எதெல்லாம் சொன்னாரோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ. இந்த இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொல்லுவோமே சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரோபோட்டை எனக்கு தந்தீர். ஒரு மனிதன் தடுக்க முடியாத ரோபோட்டை எனக்கு
எனக்கு தந்தி. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும். ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, எளிமையை கைதூக்க வந்தவரே. சிறுமையில் கண்ணோக்கி பார்த்தவரே, எளிமையில் கைதூக்க வந்தவரே. துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டே, ஒதுக்கப்பட்ட என்னை ஜாதியாய் மாற்றி. துரத்தப்பட்ட துரத்தப்பட்ட என்னை ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியா மாற்றினி. நீலகாயிரோயி என்னை காண்பித்த தேவன், நீலகாயிரோயி எங்கள் ஜீவனி ஒற்று நீலகாயிரோயி என்னை காண்பித்த தேவன். வனாந்திரம் என் வாழ்வானது, பாதைகள் எங்கும் இருளானது. வனாந்திரம் என் வாழ்வானது, பாதைகள் எங்கும் எந்த நழுகுறல் கேட்டு நீரூற்றை வந்தவரே. எந்த நழுகுறல் கேட்டு நீரூற்றை வந்தவரே. என்னை காண்கின்ற தேவன் நீலகாயிரோயி, எங்கள் ஜீவனி ஒற்று நீலகாயிரோயி காண்கின்ற தேவன் நீ. கையத்தட்டி கையத்தட்டி சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, எளிமைய கை தூக்க வந்தவரே. சிறுமைய கண்ணோக்கி எளிமைய கை தூக்க வந்தவரே. ஒடுக்கப்பட்ட என்னை புறக்கப்பட்ட என்னை ஜாதியாய் மாற்றினி. நீலகாயிரோயே என்னை காண்கின்ற தேவன் நீ, நீலகாயிரோயே எங்கள் ஜீவனி ஒற்று நீ, நீலகாயிரோயே என்னை, மலைகளும் விலகி போகின்றதே, பர்வத் அசைகின்றதே. மலைகளும் விலகி பர்வ அசைகின்றதே. மாறாத தேவும் கிருபை சொல்வோம், விலகாதே என்னை விட்டு. மாறாத தேவும் கிருபை விலகாதே என்னை விட்டு. என்னை காண்கின்ற தேவன் நீலகாயிரோயே, எங்கள் ஜீவனி ஒற்று நீலகாயிரோயே, என்னை காண்கின்ற தேவன் ஜீவனி ஒற்று நீ. புறஜாதி என்னை தேடி வந்தீர்,
சுதந்திரவாளியை மாற்றிவிட்டி. பாடுவோமே, வாய திறந்து சத்தம் உயர்த்தி. வாக்கு தத்தம் செய்தி, நீ சொன்னதை நிறைவேற்றி நீ. வாக்கு தத்தம் செய்தி, நீ சொன்னதை நிறைவேற்றி நீ. வீலகாய் போயே என்னை காண்கின்ற தேவன் என்னை காண்கின்ற தேவன் வீலகாயோயே எங்கள் ஜீவன். தெரிந்து கொண்டி என்னையுமே பிரமாண சாபங்கள் நீக்கிவிட்டீர். சொல்வோமே, நியாய பிரமாண சாபங்கள் எனக்கு சொந்தமானதே. ஆபிரகாமின் ஆசி எனக்கு சொந்தமானதே. வீலகாய் போயே என்னை காண்கின்ற தேவன் வீலகாய் போயே எங்கள் ஜீவனி. சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, எளிமையை கை தூக்க வந்தவரே. சிறுமையை எளிமையில் கை தூக்க ஜாதியாய் மாற்றினி. ஓ வீலகாய் போயே என்னை காண்கின்ற தேவன் வீலகாய் போயே எங்கள் ஜீவனி. சிறுமையில் இருக்கிற என்னை சீரும் சிறப்புமாய் மாற பண்ணுகிற தேவன் நோக்கி பார்ப்பவர் நீ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவர். எவைகளை? நம்முடைய சிறப்புகளை அல்ல, நம்முடைய சிறுமைகளை பார்க்கிறவர், நம்முடைய எளிமைகளை பார்க்கிறவர், நம்முடைய கண்ணீர்களை காண்கின்றவர், நம்முடைய வருத்தங்களை கவனிக்கிறவர், நம்முடைய பெருமூச்சை கேட்கிறவர், நம்முடைய சோகங்களிலும் துக்கங்களிலும் வேதனையிலும் வலியிலும் பங்கெடுத்து கொள்ளக்கூடியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்களா? கொஞ்சம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. அப்போ உங்களை தான் பார்த்துட்டு இருக்காருங்க. அவர் கண்ணு உங்க மேல தாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ராஜாவின் கண்ணு இந்த ராணியின் பக்கத்துல தாங்க. அந்த தேவனுடைய கண்கள், அவருடைய அழகான கண்கள் உன்னதான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அவருடைய பார்வை உன் மேல இருக்கிறதுனால இனி வரும் காலம் எல்லாம் உன் காலம்தான். இது நல்ல காலம்தான். கைகளை தட்டி உற்சாகமாய் சொல்லுங்கள். அவர் பார்வை என் மேல் இருக்கிறபடியினால், அவர் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தபடியினால், என் சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்த்தபடியினால், என்னை சீரும் சிறப்புமாய் மாறற்ற அவர் சித்தம் கொண்டபடியினால், இனி வரும் காலம் என் காலம். இது எனக்கு தேவன் தந்த நல்ல காலங்கள்.
அல்லேலூயா. சில காலம் சில காலம் இல்லை, இனி வரும் காலமெல்லாம் பாதை நெய்யாய் பொடியக்கூடிய அளவுக்கு வளமான நாட்களாய் தேவன் மாற பண்ணுகிறார். அல்லேலூயா. கானாவூர் கல்யாண வீட்டில் பச்சை தண்ணி தான் இருந்துச்சு, ஆனால் யாருமே அந்த பச்சை தண்ணியை சட்டை பண்ணலை. ஏன்னா அவர்களுக்கு வேறொன்று தேவைப்பட்டது. என்ன தேவைப்பட்டது? திராட்சை ரசம் தேவைப்பட்டபடியினால் அவர்கள் பச்சை தண்ணியை சட்டை பண்ணவே இல்லை. சில நேரத்தில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பச்சை தண்ணி மாறி இருக்கலாம். மற்றவர்களால் அசட்டை பண்ணப்பட்டவர்களால், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களால், பொருட்படுத்தாதவர்களாய், மதித்த அநேகர் மதிக்காத நிலையில் இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை பச்சை தண்ணி மாறி இருக்கலாம். ஆனால் நான் சொல்லட்டுமா, கர்த்தருடைய கண்கள் பச்சை தண்ணியை தான் பார்த்துச்சு. பச்சை தண்ணியை தான் பார்த்தார் அவர், அதை தான் பார்த்தார். நான் சொல்கிறேன், உன் லைஃப்பில் கவனிப்பாரற்று, கேட்பாரற்று, விசாரிப்பாரற்ற ஒரு பச்சை தண்ணி மாதிரி என் லைஃப்பில் நீ இருக்கேன்னு சொன்னால், உன்னைத்தான் ஆண்டவர் மனமுள்ள, நிறமுள்ள, சுவையுள்ள, பயன்பெறக்கூடிய, ஆசீர்வாதமான திராட்சை ரசமாய் கர்த்தர் உன்னைத்தான் மாற்ற போகிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பலருக்கு நீங்கள் இன்றைக்கு தேவை இல்லை தான், இங்கே வேண்டான்னு ஆஃபீஸ்லேருந்து அனுப்பிச்சு விட்டாங்க உங்களை. நீங்கள் வேண்டான்னு சொல்லி சொந்தத்துலேருந்தே உங்களை கழட்டி விட்டுட்டாங்க. இவனால் என்ன ஒரு பிரயோஜனம்னு சொல்லிட்டு நட்பு வட்டாரத்தில் கூட உங்களை மதிக்கிறதில்ல, சேர்த்துக்கிறதில்ல. ஒரு நாள் வரப்போகிறது, நீங்கள் யார் யார் எவர்களெல்லாம் உங்களை வேண்டாம் என்று அலட்சியப்படுத்தினார்களோ அவர்களுக்கு நீங்கள் மட்டுமே தேவைப்பட போகிறீர்கள். நீங்கள் மட்டுமே அவர்களுக்கு அவசியமானவர்களாக இருக்க போகிறீர்கள். எந்த பச்சை தண்ணி அவங்களுக்கு அவசியம் இல்லாமல் இருந்ததோ அந்த தண்ணி தான் அவங்களுக்கு அவசியமாய் மாறிற்று, திராட்சரசமாய் மாறுவதற்கு. ஆண்டவரின் வாழ்வின் தராதரத்தை அப்படித்தான் மாற்ற போகிறார். அல்லேலூயா. நீங்கள் யோசிக்கலாம், நான் ஒரு 5 அப்பம் 2 மீன் மாறி இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? 5 அப்பம் 2 மீன். பத்தலையா, போதலையா, தேவை அதிகமாக இருக்கையா, நான் ஒரு 5 அப்பம் 2 மீன் மாறி தான் இருக்கிறேன். மறந்துடாத தேவ பிள்ளையே, அந்த 5 அப்பத்தை தான் ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணார், அந்த 2 மீனைத்தான் ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணார். 5000களுக்கும் 7000களுக்கும் அதிகமான 1000களுக்கும் ஆண்டவர் அற்பமாய் தோன்றியவைகளை தான் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி பெருக பண்ணினார். நான் சொல்லட்டுமா, மேன்மை மிகுந்தவர்களை அல்ல, சிறுமையான உன்னை தான் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். சிறப்பானவர்களை அல்ல, இந்த ஆலயத்திலே தேவ மகிமையை நம்பி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, வார்த்தை விசுவாசிக்கிற தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்கிற உன் காதுகள் ஆசீர்வதிக்கப்பட்டது, இந்த வார்த்தையை நம்புகிற உன் இருதயம் ஆசீர்வதிக்கப்பட்டது, இந்த வார்த்தையை உன்னுடைய லைஃப்ல அக்செப்ட் பண்ற ஏற்றுக்கொள்ளுகிறவனுடைய ஜீவியம் ஆசீர்வதிக்கப்பட்டது. எளிமையா இருக்கலாம், 5 அப்பம் 2 மீன் மாதிரி இருக்கேன்னு சொல்லலாம். நான் வஞ்சர மீன் மாதிரி கூட இல்லையா, கவள மீன் மாதிரி இருக்கேயா. வஞ்சர மீன்லாம் கிலோ கணக்கெலாம் எகிரு, எக்கத்தப்பா எகிருது இல்லையா. சாலை மீன், கவள மீனெல்லாம் ஜல்லி போட்டு தெளிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் வஞ்சர மீனாக இல்லாமல் கவள மீனாக கூட இருக்கலாம், உன் கவலையை தான் அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த மீனை தான் பிளஸ் பண்ணுறார், அந்த அப்பத்தை தான் பிளஸ் பண்ணுறார். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்று அது ஃப்ரெஷ்ஷு ப்ரெட்டு ஃப்ரெஷ்ஷு மீன்லாம் கிடையாது. அந்த பையன் அவங்க வீட்டில் எப்போ கட்டி கொடுத்தாங்களோ தெரியாது. அவன் அதை கட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து 3 நாளாக கூட்டத்தில் உட்காந்துட்ருக்கான். 3 நாளைக்கு அப்புறமா தான் அது கையில் கிடைக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லு, அது ஒன்றும் ஃப்ரெஷ் ப்ரெட் இல்லை, பூர்ணம் பிடிச்ச ப்ரெட்டு, ஃப்ரெஷ் மீன் இல்லை, கொஞ்சம் ஸ்மெல்லாம் வருது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், லைஃப் கூட கொஞ்சம் பூர்ணம் பட்டிருக்கலாம், ரொம்ப அடி வாங்கியிருக்கலாம், ரொம்ப படாத பாடுபட்டிருக்கலாம், ஆனால் அப்பா என்னவோ உன்னதான் ஆசீர்வதிக்க விருப்பமாக இருக்கிறாரு, அப்பா என்னவோ உன்னதான் அபிஷேகம் பண்ண விருப்பமாக இருக்கிறாரு, அப்பா என்னவோ உன்னை பிளஸ் பண்ணி தான் உன்னதான் பெருக பண்ண வைக்க அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறாரு. நீங்கள் எப்படி கூட யோசிக்கலாம், நான் பிரயோஜனமற்ற வலை ஐயா. பேதுருன் கையில் ஒரு வலை இருந்துச்சு பாருங்க, பேதுருன் கையில் ஒரு இரா முழுவதும் பிரயாசப்படுகிறான், அந்த வலையிலே எந்த லாபமும் அவன் பெற்று அனுபவிக்க முடியல. நீங்க யோசிக்கலாம், ஒரு லாபமும் இல்லையா லைஃப்ல, ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் என்னால் பார்க்க முடியல, பெரிய லாபகரத்தை என்னுடைய லைஃப்ல பார்க்க முடியல. ஆனால் நான் சொல்லட்டுமா, அந்த கலிலேயா கடலிலே
திரளான வலைகள் இருந்தது. கர்த்தர் எண்ணிக்கை கடங்காத வலைகளை தேடி செல்லவில்லை, காலியான வலையை தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். நீ லாபம் இல்லை, பெருக்கம் இல்லை, பெரிய செழுமை இல்லை, நஷ்டம் என்ற வலை என்ற அடிப்படையில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் உன்னைத்தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னைத்தான் பிளஸ் பண்றாரு. உன்னை பிளஸ் பண்ணித்தான் வெறுமையா இருக்கிற வலையத்தான் ஆண்டவர் வலை பெருகி அது கிழியத்தக்க வண்ணமாய், இது போதல இது பத்தலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, போதும் போதும் சொல்ற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்றாரு. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பேங்க்ல அக்கௌண்ட்ல என்ன பேலன்ஸ் இருக்கு? அதெல்லாம் ஜீரோவில் போயிடுச்சியா? உன் ஜீரோவை தான் ஆண்டவர் ஹீரோவா மாற்ற போறார். நீ பிலீவ் பண்ணினா உன் பேங்க் பேலன்ஸ்ல இருக்கிற அமௌண்ட்ல ஒரு ஜீரோ ஆட் ஆகுது. விசுவாசிக்கிறவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல எல்லாம் ஆண்டவரே ஒரு ஜீரோ ஆட் ஆகட்டும். ஆண்டவரே 1000 ரூபாய் தான் வச்சிருக்கேன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஜீரோ ஆண்டவர் ஆட் பண்றாரு. இன்னைக்கு வீட்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்க பேங்க் அக்கௌண்ட்லாம். சொல்ல முடியாது, சில பேருக்கு மெசேஜ் இங்கேயே வந்தாலும் வந்துடும். கிரெடிட் ஆயிருக்குங்க, ஒரு ஜீரோ ஆட் ஆயிருக்குங்க. 10,000, 1,01,00,000 கையை தட்டி விசுவாசிக்கிறவங்களுடைய லைஃப்ல எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரணமான நன்மைகள், உன் வெறுமைகளையும் உன் காலி பாத்திரங்களையும் உன் வெறுமையாக்கப்பட்ட வலைகளையுமே அவர் நிரம்பி வழிய செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த தாவீது இருக்கார் பாருங்க, குடும்பத்தால் கவனிக்கப்படாதவன். சில பிள்ளைங்களா இருப்பாங்க, நம்மெல்லாம் இப்போ ஒன்றையும் ரெண்டும் தான் பெற்று வச்சுருக்குறோம், அதனால் கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். அந்த காலத்தில் டசன் டசனாக பெற்று போட்டிருப்பாங்க, 12, 24, 36 பெற்று போட்டிருப்பாங்க. சிலதெல்லாம் கணக்கிலேயே இருக்காது, அது எங்கே போகுது எங்கே வருது என்ன பண்ணுதுன்னு கணக்கிலே லிஸ்ட்லேயே இருக்காது. சில அப்பாக்கெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா பசங்க என்ன படிக்கிறாங்கன்னே தெரியாது. சில அம்மாக்களுக்கெல்லாம் கேட்டிங்கன்னா பசங்களுக்கு என்ன வயசுனே அப்புறம் மண்டையை சொரிஞ்சு தான் சொல்லுவாங்க, ஆமாம் இந்த வருஷம்தான் பிறந்தான். சில பேருக்குலாம் உங்களுக்கு பர்த்டே தானே விஷ் பண்ணா, பர்த்டேவா யாருக்கு ஐயா பர்த்டே? உங்களுக்கு தாங்க. ஆமா சாரியோ. சில பேருக்கு அவங்க பிறந்த தினமே தெரியல. அல்லேலூயா. அப்படி மறக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் கர்த்தர் மறக்கவே இல்லை, மறக்கவே இல்லை, மறக்கவே இல்லை. இந்த தாவீதை எல்லாரும் மறந்துட்டாங்க, இந்த தாவீதை, ஆனால் கர்த்தர் மறக்கவே இல்லை. அவனை அழைத்து கொண்டு வந்து வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 16 வாசிக்க நேரம் இல்லை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16 நீங்கள் வாசித்தால், சாமுவேல் என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசி தாவீதினுடைய சகோதரர்கள் நடுவிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். இவன் கவனிப்பாரற்றவன், கேட்பாரற்றவன், ஆடுகளை மேய்க்கிறவன், அற்பமாய் எண்ணப்பட்டவன். சொல்லுங்க பார்க்கலாம், அற்பமானவனை தான் ஆண்டவர் அரசனாக மாற்றுகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களாம் வேஸ்ட்டாக கிடக்கிறீங்களா? உங்களை தான் பெஸ்ட்டாக மாற்ற போகிறார். மற்றவங்களாம் நான் வேஸ்ட்டுன்றாங்களா? நீ தான் பெஸ்ட்டு வேஸ்ட்டுன்னு சொன்னாங்களே அவங்களுக்கு. அல்லேலூயா. ஏன்னா இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஃபேமிலியில். கவனிங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 16 சகோதரர்கள் நடுவிலே சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். இப்போ 17 1 சாமுவேல் 17 இப்போ அதே சகோதரர்கள் தாவீதை பார்த்து கேட்குறாங்க, ஏண்டா இங்கே ஏண்டா வந்த, சண்டை நடக்கிற இடத்துல நீ ஏண்டா வந்த, உன் கையில் இருந்த ஆடெல்லாம் எங்கடா, ஆடுகளெல்லாம் எங்கடா விட்டுட்டு வந்த, ஆடுகளை மேய்க்காமல் இங்கே எதுக்குடா வந்தேன்னு அவனை பார்த்து வசை சொற்கள் வீசி எறிகிறார்கள். கவனிங்க, சகோதரர்கள் முன்னாடி தான் என்ன பண்ணார் ஆண்டவர், என்ன அபிஷேகம், ராஜரீக அபிஷேகம். ஆனா இப்ப அந்த சகோதரர்களை அபிஷேகம் பண்ணாலும் என்ன பண்ணல, இவனை மதிக்கலங்க. என்ன தெரியுமா சொல்றான், அது நாட்டாள போறியா, ஆட்டாளத்துக்கே உனக்கு வக்கில்ல, ஆட்டெல்லாம் எங்கேயா விட்டுட்டு வந்த. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிருக்கார் தெரியுமா? பக்கத்துல உங்களுக்கு தெரியுமா, உங்களை அபிஷேகம் பண்ணாருன்னு உங்களுக்கு புருஷனுக்கும் தெரியும். சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணாருன்னு உங்கள் மனைவிக்கும் தெரியும், ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணாருன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும், உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் உங்களை யாவனும் மதிக்க மாட்டான், எவனும் சட்டை பண்ண மாட்டான், எவனும் சட்டை பண்ண விட்டாலும் உன் அபிஷேகம், உன் மேலே இருக்கிற ஆசீர்வாதம், உன் மேலே இருக்கக்கூடிய கிருபை சட்டை பண்ணாதவனை சட்டை பண்ண வைக்கும்.
சட்ட பண்ணாதவனை சட்ட பண்ண விற்கும். சகோதரர்கள் சொன்னாங்க, ஆட்டை கவனிக்கிறது கூட இவன் லாய்க்கற்றவன். கர்த்தருடைய அபிஷேகம் சொல்லிச்சு, ஆடு என்ன ஆடு, நாட்டையே காப்பாற்றக்கூடிய பவர்ஃபுல் இவனுக்குள்ள இருக்கு. நான் சொல்றேன், உன் மேல இருக்கக்கூடிய அபிஷேகம் விசேஷமானது. உன் மேல இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை மிகவும் மகத்துவமானது. அந்த வார்த்தை நீங்கள் உறுதியாக நம்புவீர்களே. ஆனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலையிலே விசுவாசியுங்கள். உன் வாழ்வில் நீ செய்து முடிக்காததை உன் மேல இருக்கிற கிருபை, உன் மேல இருக்கிற ஆசீர்வாதம், உன் மேல இருக்கக்கூடிய அபிஷேகம், உன் மேல இருக்கக்கூடிய நன்மை, உன் மேல இருக்கக்கூடிய மகிமை, மகத்துவமான வேலைகளை உனக்காக அது செயல்படுத்தி செய்து நிறைவேற்றி வைத்து முடியும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆகவேதான் நான் சொல்றேன், உன் சிறுமையை பார்க்கிற ஒரு ஆண்டவர் உன்னோடு கூடவே இருக்கிறதுனால அந்த சிறுமைகள் எல்லாம் உனக்கு சீரும் சிறப்புமாய் மாறப்போகிறது. இனி அடுத்த வரும் நாட்கள் எல்லாம் உன்னுடைய நாட்களாகவே தான் மாறப்போகிறது. என்ன ஆண்டவருடைய கண்கள் சிறுமையாய் சிறுமைப்பட்டிருக்கிற உன்னைத்தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. உன்னை மேன்மையாய் நிறைவாய் மாற்றும்படியாக. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என்னை காண்கின்ற தேவன் நீ, என்னை காண்கின்ற தேவன் நீர்லாயிரோயி, எங்கள் ஜீவனி. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவன், என் எளிமை கை சிறுமை கண்ணோக்கி பார்த்தவரே, எளிமையில் கை தூக்க வந்தவரே. கைய பிடிச்சு தூக்கினவர எழும்பி நின்று கைய உயர்த்தி ஆராதிக்க போறோம். அல்லேலூயா! இருக்கிற இடத்துல எழும்பி நின்று அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, ரெண்டு கைய உயர்த்தி கை தூக்க